வயிற்று வழியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறுமி இறுதி சடங்கில் கண்விழித்த தகவல் கடும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த காமிலா ரொக்சினா மார்டினோஸ் என்ற 3 வயது சிறுமி கடந்த சில தினங்களாக வயிற்று வழியால் அவதிப்பட்டுள்ளார். மேலும் காய்ச்சல் வாந்தி ஏற்பட்டதால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 17 சேர்த்துள்ளனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமிக்கு மாத்திரைகள் வழங்கியுள்ளனர். ஆனாலும் சிறுமி உடல்நிலை மோசமடைந்ததோடு சிறிது நேரத்தில் சுயநிலைகள் இழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் உடனடியாக தீவிர சிகிச்சை அளித்தும் அடுத்த சில மணி நேரத்தில் சிறுமி உயிரிழந்து விட்டதாக பெற்றோரிடம் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. சிறுமி நள்ளிரவு நேரத்தில் உயிரிழந்த நிலையில் மறுநாள் இறுதி சடங்கு நடைபெற்றது. அப்போது சிறுமியின் உடலை சவப்பெட்டியில் வைத்து பெற்றோர் இறுதி சடங்கை செய்துள்ளனர். அந்த சமயம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருந்ததாக கருதப்பட்ட சிறுமியின் கண்களில் திடீர் அசைவு தென்பட்டது. இதை அங்கிருந்தவர்கள் கவனித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். மேலும் இப்போது சிறுமி இன்னும் சாகவில்லை, மருத்துவரை கூப்பிடுங்கள் என்று அங்கிருந்தவர்கள் கூச்சலிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பதற்றத்தின் உச்சிக்கு போன பெற்றோர் தங்களது பாச மக்களை அவசரம் அவசரமாக மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு கொஞ்ச நேரத்திலேயே மருத்துவமனையில் மீண்டும் சிறுமி உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.